இருந்தார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திர உலகங்களும் அவர்களுடைய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சுதந்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே ஆராதனையின் ஆவி நம்மை பற்றிக் கொள்கிறது அல்லவா? தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். ஸ்தோத்ரிப்போம், அவரை ஆராதிப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உயர்த்துகிறோம், ஸ்தோத்ரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நாங்கள் இந்த வசனங்களிலே வாசிக்க கேட்டபடி நீர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர். சகல அதிகாரமும் உன் கையில் இருக்கிறது. எல்லா ஜீவன்களும் உன் கையில், ராஜாக்கள் உன் கையில், அதிகாரிகள் உன் கையில், நாங்களும் உன்னுடைய கையில் உண்மை துதிக்கிறோம். சகல உலகத்திற்கும் அதிபர் எங்களுடைய ஆண்டவர், உண்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் உன்னுடைய வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசும், உன்னுடைய மேன்மையை மகிமையை காணும்படி எங்கள் கண்களை திறந்துடணும். பல பிரச்சனைகள், பாரங்கள், அலுவல்கள் இவற்றிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் எங்களை நீர் உம்முடைய சமூகத்திலே பிரத்யேகப்படுத்திடணும். அமைதியாய் நீர் சொல்வதை கேட்க எங்கள் கண்களை திறந்துடணும். வருகிற சொற்கள் உம்முடையவையாயிருக்கட்டும். பரிசுத்தாவியானவர் அபிஷேகித்து அங்கீகரித்து ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கேட்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். போன வாரத்துல ஐந்தாவது அதிகாரத்துல நாம் கடைசியாய் பார்த்த சில சத்தியங்களை மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். பாட்டு, இந்த பாட்டை பற்றி நாம் பார்த்தோம் ஒன்பதாவது வசனத்துல. எட்டாவது வசனத்துல நாம் என்ன பார்த்தோம்? துதியோடு கூட பரிசுத்தமானவருடைய ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டன. ஒரு பக்கத்திலே துதி, இன்னொரு பக்கத்திலே ஜெபம். பரிசுத்தமானவருடைய ஜெபங்கள் பொற்கலசங்களில் உள்ள தூப வர்க்கமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டன என்று பார்த்தோம். பொற்கலசம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு விலை மதிப்புள்ளது, அருமையானது. பரிசுத்தமானவருடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையிலே அவ்வளவு அருமையானது. மண் கலசத்தில் அல்ல, பொற்கலசத்துல அந்த ஜெபங்கள் அவருக்கு ஏறெடுக்கப்பட்டன என்று இங்கு நாம் பார்க்கிறோம். சரி, அப்படி அவர்கள் ஆராதித்த பொழுது அவர் பாடின பாட்டை பற்றி ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம். தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை குடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஆராதனை எதற்காக? அவர் அந்த புஸ்தகத்தை வாங்க, அதை உடைக்க, முத்திரைகளை உடைக்க பாத்திரராயிருக்கிறார் என்பதற்காக அவருக்கு இந்த ஆராதனை. அந்த தகுதியை அவர் பெற்றுக்கொண்டது, அந்த பாத்திரவானா இருப்பது எதனாலே? ஏனெனில், ரொம்ப முக்கியமான ஒரு சொல் இல்லையா? ஏனெனில் வேதாராய்ச்சியிலே சொற்கள் முக்கியமானவை. ஒவ்வொரு சொல்லையும் ஊன்றி கவனிக்க வேண்டும். ஏனெனில், அப்போ ஏன் அவருக்கு இந்த தகுதி கிடைத்தது? ஏன் அவர் பாத்திரவானானார்? ஏனெனில் அவர் அடிக்கப்பட்டதனாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சாவுக்கு ஒப்பு கொடுத்து சாவை மேற்கொண்டு உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்டதனாலே அந்த தகுதி அவருக்கு. ஆகையினாலே நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த பாட்டை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு புதிய பாட்டு என்பது முதல் குறிப்பாக நாம் பார்த்தோம் இல்லையா? இந்த பாட்டை பற்றி பிரசங்கம் செய்ய குறிப்புகள் முதல் குறிப்பு, இது ஒரு புதிய பாட்டு. புதியது என்று சொல்லும் பொழுது காலத்தில் புதியதல்ல, தன்மையில் புதியது. எப்படி தன்மையில் புதியது? இதுவரைக்கும் பாடப்படாத ஒரு விசேஷமான தன்மை உள்ளது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மீட்பை சம்பாதித்து விட்டார். அவருடைய மீட்பின் அடிப்படையில இந்த பாட்டு புதியதாக காணப்படுகிறது. ஆக அது புதிய பாட்டு, தன்மையில் புதியது, காலத்தில் அல்ல. பிறகு என்ன பார்த்தோம்? அது மீட்பின் பாட்டு, நற்செய்தி பாட்டு. மீட்பின் பாட்டு, நற்செய்தி பாட்டு. ஏன் மீட்பை பற்றி இந்த பாட்டு இருக்கிறது? உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர், தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ரட்சிப்பு, மீட்பு என்று சொல்லும் பொழுது நாம் இல்லாததை பெற்றுக்கொள்வது இல்லையா? நாம் எதுவாக இல்லையோ அதுவாக ஆக்கப்படுவது. ஆக்கப்படுவது, பிகமிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் ஒரு முக்கியமான பகுதி, நாம் ஆக்கப்படுவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். எங்க பின்னால வாங்கப்பா, நீங்க எல்லாம் போய் மனிதர்களை பிடிங்கன்னு சொல்லிருக்கேன். நான் உங்களை ஆக்கப் போகிறேன்.
நீங்க செய்ய வேண்டியது உங்களை எனக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம சில இதை மறந்து விடுக்கிறோம், ஊழிய செய்ய போறோம் சொல்லி உற்சாகமா கிளம்பிடுறோம். முதல் படி முழுவதும் நம்மை அவருக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம உடைத்து உருவாக்கி நமக்கு பிரகாசம் கொடுத்து நம்மளை செயல்பட்டு நம்மை அவர் உபயோகப்படுத்துவார். இதை மறந்துவிட்டு நாம் தான் ஏதோ சாதிக்க போறோம்னு சொல்லி கிளம்பிடுறோம் ஊழியத்துக்குன்னு சொல்லி. அதுவல்ல, அவர் நம்மை ஆக்குவதற்கு இடம் கொடுத்து ஊழியம் செய்ய வேண்டும். மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார், அவரால் முடியாது, அவர் ஆக்குவார். அதே மாதிரி இங்கேயும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குவார். அதுதான் மீட்பு. அந்த மீட்பினை இன்னும் வந்து பார்க்கிறோம், தேவனுக்கு என்று மீட்பு, தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்படுவதற்கு மீட்பு. அப்போ அந்த மீட்பு கடவுளுக்காகவே அந்த மீட்பு. நாம் என்ன சில சமயத்துல எண்ணிக்கொள்கிறோம், மீட்புல எனக்கு சந்தோஷம், எனக்கு அமைதி, பெரிய ஒரு விடுதலை, ரொம்ப நல்லது, அதெல்லாம் இருக்கட்டும். மீட்பு எதுக்காக? அவருடைய மகிமைக்காக. அவருக்கென்று நாம் மீட்கப்பட்டோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் பெற்றது, நாம் அனுபவிப்பது, நம்முடைய உணர்ச்சிகள் பரவச அனுபவங்களிலே மூழ்கி போய் அவருக்கென்று நாம் மீட்கப்பட்டோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருக்கு முன்பாக அவருக்கென்று மீட்பு. சரி, இன்னும் வந்து சொல்லுகிறார் இந்த மீட்பின் பாட்டில, தூதர்களுக்கு இந்த மீட்பு உரியது அல்ல. பாருங்க, 11வது வசனத்துல தூதர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் பாடின பொழுது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்கள் இந்த பாட்டை பாடினது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பாடினார்கள் இல்லையா? 8வது வசனத்துல அதான் பார்க்கணும். அப்போ நாம கேட்கலாம், 4 ஜீவன்களுக்கு எப்படி இந்த பாட்டு மீட்பின் பாட்டுன்னு கேட்கலாம். 4 ஜீவன்கள் யாரு சொல்லுங்க பார்க்கலாம், பரீட்சை எக்ஸாமினேஷன், யாரு 4 ஜீவன்கள்? மிருக ஜீவன், படைப்பெண். 4 ஜீவன்கள் என்னென்ன முகம் உள்ளது சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஞாபகம்? கழுகு எதை காட்டுகிறது? பறவைகளை காட்டுகிறது. காளை எதை காட்டுகிறது? நாட்டு மிருகங்களை காட்டுகிறது. சிங்கம் காட்டு மிருகங்களை காட்டுகிறது. பிறகு மனித முகம். அப்போ கடவுளின் படைப்புக்கு பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் இந்த 4 ஜீவன்கள். அப்ப 4 ஜீவன்கள் என்று சொல்லும்பொழுது படைப்பை குறிக்கிறார்கள், 24 மீட்புகள் என்று சொல்லும்பொழுது மீட்பை குறிக்கிறார்கள். அப்போ படைப்பும் மீட்பும் சேர்ந்து துதிப்பதை தான் இங்க பார்க்கிறோம். படைப்புக்கு மீட்பு உண்டா? உண்டு. வேதத்துல சொல்லப்படுகிறது இல்லையா, ஆதாம் பாவம் செய்த பொழுது படைப்பும் நியாய தீர்ப்புக்குள்ளானது. ரோமருக்கு இருந்த நிமிடத்திலே பவுல் என்ன சொல்கிறார், படைப்பும் மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. படைப்பின் பாவத்தினால் அல்ல, மனிதனின் பாவத்தினாலே. மனிதனுக்கு மீட்பு வருவதற்காக மனிதன் எங்கி இருக்கும் பொழுது படைப்பும் அந்த மீட்புக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. படைப்பும் மீட்கப்படும் என்பது வேதத்தின் போதனை. அப்போ மீட்பிலே படைப்புக்கும் பங்கு உண்டு, மனிதருக்கும் பங்கு உண்டு. ஆகையினால மீட்பின் பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுகிறார்கள், 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும். தூதர்கள் இல்லை, தூதர்களுக்கு அதுல பங்கு இல்லை. பாருங்க என்ன சொல்லியிருக்கிறது, 11வது வசனத்துல, பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். பாடல, அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஆரவாரித்தார்கள். அவர்களுடைய நக்கம் 10,000,000,000 1,000,000,000 இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அவர்கள் சொன்னார்கள், பாடவில்லை. பாடுகிறது யாரு? படைப்பும் மீட்பும் தான். தூதர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த மீட்புக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. படைப்பும் மீட்கப்படும் என்பது வேதத்தின் போதனை. அப்போ மீட்பிலே படைப்புக்கும் பங்கு உண்டு, மனிதருக்கும் பங்கு உண்டு. ஆகையினால மீட்பின் பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுகிறார்கள், 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும். தூதர்கள் இல்லை, தூதர்களுக்கு அதுல பங்கு இல்லை. பாருங்க என்ன சொல்லி இருக்கிறது, 11வது வசனத்துல, பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். பாடல, அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஆரவாரித்தார்கள். அவர்களுடைய நக்கம் 10,000,000,000 1,000,000,000 இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அவர்கள் சொன்னார்கள், பாடவில்லை. பாடுகிறது யாரு? படைப்பும் மீட்பும் தான். தூதர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள், சத்தமிட்டு சொன்னார்கள்.
அப்போ இந்த மீட்பின் பாட்டு மீட்கப்பட்டவர்களுக்கு தான் அதுல பங்கு. சரி, புதிய பாட்டு, மீட்பின் பாட்டு. மூன்றாவது குறிப்பு என்ன? ஆராதனை பாட்டு. இது ஆராதனைக்குரிய பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்கிறார்கள் பாருங்க, ஒன்பதாவது வசனத்துல பாத்திரராய் இருக்கிறீர். பிறகு பனிரெண்டாவது வசனத்துல பாத்திரராய் இருக்கிறார். அப்போ ஆராதனையின் சாராம்சம் என்ன? ஆராதனையின் முக்கிய உள்ளடக்கம் என்ன? What is the content of worship? ஒருவர் சொன்னார், to ascribe worship to the Lord is worship. Worship. அதாவது அவர் பாத்திரவானா இருக்கிறார், அவருடைய பாத்திரவானா இருக்கும் தன்மையை எடுத்து காட்டுவதுதான் ஆராதனை. ஆண்டவரே நீ பாத்திரவானா இருக்கிறீர் என்று சொல்லி அவரை புகழ்வது. பரலோகத்தின் ஆராதனை நமக்கு நல்ல மாதிரியான ஒரு ஆராதனை. படைப்பும் மீட்பும் ஆராதித்தார்கள், பாடி ஆராதித்தார்கள், தூதர்கள் சொல்லி ஆராதித்தார்கள். அந்த ஆராதனையிலே கர்த்தருடைய பாத்திரவான் என்பது முக்கியமாயிருக்கு. அவர் பாத்திரவான். சரி, ஆக ஆராதனை பாட்டு. அடுத்தது இந்த பாட்டு மிஷினரி பாட்டு, அர்ப்பணி பாட்டு. பாருங்க இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கிறது, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அப்ப அவர்கள் மீட்பை பற்றி பாடும் பொழுது எல்லா மக்கள் கூட்டங்களிலும் இருந்து மீட்டுக் கொண்டீர் என்று பாடுகிறார். போன வாரத்தில் நான் எடுத்து சொன்னேன், தேவன் மனுக்குலத்தை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? மக்கள் கூட்டங்களாக பார்க்கிறார். நாடுகள் என்கிற பிரிவு சேர்க்கை பிரிவு இல்லையா? 50 விட்டுருவோம், 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாடு இந்தியா என்று ஒரு நாடு, அதுல இலங்கையும் கூட அடங்கியிருந்தது அந்த நாட்களில். ஆனா அதுக்கு பிறகு பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்றாகிவிட்டது, இலங்கை என்றாகிவிட்டது. இதெல்லாம் பின்னாலே வந்த பிரிவுகள், மனிதனால் வந்த பிரிவுகள். பிறகு யூகோஸ்லாவியா என்பதை எடுத்துக்கொள்வோம், சமீபத்துல நடைபெற்றது. யூகோஸ்லாவியா என்பது ஒரு நாடு ஆக இருந்தது. பிறகு அது இன்றைக்கு வாஸ்னியா, குரோஷியா, சேர்பியா என்று சொல்லி பிரிந்திருக்கிறது. அப்போ இது சேர்க்கை பிரிவு, நாடுகளாக பிரிக்கப்படுவது, மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் பார்க்கும் பொழுது நாடுகளாக அல்ல, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா என்ன பார்க்கிறார் இல்லை, மக்கள் கூட்டங்களாக பார்க்கிறார். அப்போ இந்தியாவை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? பல மக்கள் கூட்டங்கள், 427 ஆதிவாசிகள் கூட்டங்கள், ட்ரைபல் குரூப்ஸ், 1650 மொழி பேசும் கூட்டங்கள், பல இனங்கள். இப்படி அவர் நம்முடைய நாட்டையே பார்க்கிறார். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா எல்லாம் தமிழினம் தமிழினம் சொல்றோம், நல்லது, பெருமைக்குரிய காரியம் தான். ஆனா தமிழினம் எவ்வளவு பிரிந்த மக்கள் கூட்டங்கள் உள்ளதா இருக்குது இல்லையா? இந்த தமிழ்நாட்டிலேயே இருளர்கள், இன்னும் படுகர்கள் அல்லது நரிக்குறவர்கள் என்று கூட்டம் கூட்டமாக மக்களை பார்க்கிறோம் இல்லையா? இந்த மக்கள் கூட்டங்களாகத்தான் கடவுள் மனுக்குலத்தை பார்க்கிறார். இந்த மக்கள் கூட்டங்களில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் அவருக்கு தேவை. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று சொன்னா தாமரத்தில் உள்ளவங்களை மட்டும் சென்னையில் உள்ளவங்களை மட்டும், இந்த மக்கள் கூட்டங்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள், பிளாட்பாரத்தில் நரிக்குறவர்களை பரங்கிமலையில பார்க்கலாம் இல்லையா? அடிக்கடி ட்ரெயின்ல போகும்போது, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போது பார்க்கும்போது அவர்கள் நடுவிலும் இருந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருக்கு முன்பாக மீட்கப்பட வேண்டும். ஒரு மூதாதையிலிருந்து, மூதாதையரிலிருந்து வந்தவர்கள், ஒன் காமன் ஆன்செஸ்டர். அப்போ பழங்குடி மக்கள் கூட்டம், ட்ரைபல் பீப்புள், ஆகினாலே ட்ரைப்ஸ் என்று கூட அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கில வேதாகமங்களில். அப்போ ஒரு மூதாதையரிலிருந்து வந்த மக்கள் கூட்டம், அதாவது ஆதிவாசி மக்கள் கூட்டம், பழங்குடி மக்கள் கூட்டம் அவர்கள். பாஷைக்காரர், பல மொழி பேசுகிற மக்கள் கூட்டங்கள், ஜனங்கள். ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அதை கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். பலவிதமான கலாச்சாரம் உள்ளவர்கள், பண்பாடு உள்ளவர்கள். ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது நேஷன்ஸ் என்கிற சொல், ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற சொல் இனத்தை குறிக்கும் சொல். அப்போ மொழியின் அடிப்படையிலே, கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, கோத்திரங்களின் அடிப்படையிலே, இன்னும் இனத்தின் அடிப்படையில மக்கள் கூட்டங்களாக தேவன் மக்களை பார்க்கிறார். அவர்களில் இருந்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மிஷினரி அழைப்புகள் என்ன தெரியுமா நமக்கு? போய்
கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம வந்து நற்செய்தினால நிரப்பிட்டு வந்துடணும், இல்ல தென்னார்காடு மாவட்டத்தை நற்செய்தினால நிரப்பிட்டு வந்துடணும். நல்லதுதான், ஆனா இடமாக பார்ப்பதை பார்க்கலாம், மக்கள் கூட்டங்களாக பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்னும் நற்செய்தினால் தொடப்படாத சபை இல்லாத மக்கள் கூட்டங்கள் உண்டா? உண்டு. அப்ப அந்த மக்கள் கூட்டங்கள் நடுவில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், அவர்கள் நடுவில் இருந்து சபை உருவாக வேண்டும். ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவர்கள் நடுவில் இருந்து உருவாக வேண்டும். நரிக்கிறவர்களை பார்த்தா ஒரு பாரம் வரட்டும் நம் உள்ளத்துல. நரிக்கிறவர்கள் நடுவில் ஊழியம் நடக்கிறது சென்னையில எனக்கு தெரியும், ஆனா இன்னும் அதிகமான அளவில் ஊழியம் தேவை இல்லையா அந்த மக்கள் நடுவில்? அவர்கள் நடுவில் இருந்து ஆசாரிகள் ராஜாக்கள் அவருக்கு முன்பாக கொண்டு வரப்படணுமே. அதைத்தான் பல்லவத்துல பாடினார்கள், மிஷினரி பாட்டு அருக்மணி பாட்டு. பிறகு அடுத்த குறிப்பு நம்பிக்கையின் பாட்டு. அது என்ன நம்பிக்கையின் பாட்டு? 10வது வசனத்துல நாங்கள் பூமியிலே அரசாடுவோம், நாங்கள் பூமியிலே அரசாடுவோம். நரிக்கிறவர்களை பார்த்தா இவன் எல்லாமே அரசாட போறான் நம்ம யோசிப்போம், ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவர்களும் அரசாடுவார்கள், அவர்களும் அரசாடுவார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை தரும் பாட்டு பரலோகத்தின் பாட்டு, புதிய பாட்டு, மீட்பின் பாட்டு, அது அருப்படையின் பாட்டு, ஆராதனையின் பாட்டு, நம்பிக்கையின் பாட்டு. இந்த பாட்டை பாடினார்கள். சார், ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று தூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை, ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள பாத்திரா இருக்கிறார். எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏழு இல்லையா? வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம் மூணு, பலம், கனம், மகிமை ஆறு, ஸ்தோத்திரம் ஏழு. இதெல்லாம் பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராயிருக்கிறார். சரி, பிறகு அப்பொழுது 13வது வசனத்துல அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும். பூமியின் கீழ் இருக்கிறது என்று சொன்னால் மற்ற இடங்களில பூமியின் கீழ் என்று சொல்லும் பொழுது அது சாத்தானின் ஆவிகள் அல்லது சாத்தானின் கீழ் இருக்கிற ஆவிகள் என்று குறிக்கப்படும் இல்லையா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமத்துக்கு கிடைக்கும் மகிமையை பற்றி அவர் சொல்லுகிறார். 10வது வசனம் வாசிங்க. மூணு கூட்டத்தார் குறிக்கப்படுகிறார்கள், வானோர் பரலோகத்தின் தூதர்கள், பூதலத்தோர் இந்த மண்ணுலகில் வாழுகிற மனிதர், பூமியின் கீழானவர் என்பது யாரு? அவர்கள் தான் பிசாசுகள், அசுத்த ஆவிகள், சாத்தானுடைய ஆவிகள். பூமியின் கீழானோர் அவர்களுடைய வழங்காலும் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். விரும்பி அவர்கள் வழங்காலை முடக்குவதல்ல, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் முடக்கித்தான் ஆக வேணும். ஆக இயேசுவின் நாமத்துல வானோரும் பூதலத்தோரும் தாங்களாகவே முழங்காலை அவர்கள் முடக்குவார்கள், பூமியின் கீழானோரும் முழங்கால் முடக்குவார்கள். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் என்று சொல்லும் பொழுது அவர்களை குறிப்பிடப்படவில்லை. இதுவே இது படைப்பை பற்றி சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள், பூமிக்கு கீழும் உள்ள படைப்பு, சமுத்திரத்தில் உள்ளது, அவற்றில் அடங்கிய வஸ்து யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்போ முழு படைப்பும் இந்த ஆராதனையிலே அடங்கி இருக்கிறது. அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். யாருக்கு இந்த ஆராதனை? யாருக்கு இந்த ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு. அவருக்கு மட்டும்தானா? 13வது வசனத்துல பிதாவுக்கும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். அப்ப இவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவில்லையா? இந்த முழு காட்சியில நாம் வெளிப்படுத்த விசேஷத்தை பார்க்கிற காட்சியில அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார், எப்பொழுதுமே தன் பாடுகளின் விளைவுகளை தம்மேல் சுமந்தவராக அவர் இருக்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார் ஆட்டுக்குட்டி.
ஆனா என்ன பண்றார், நின்றுட்டு இருக்கிறாரா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? நின்று கொண்டிருக்க வீட்டிருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல நின்று கொண்டிருக்கிறார். வீட்டிருக்கிறது யாரு? பிதாமானவர், சிங்காசனங்கள் வீட்டிருக்கிறார். ஏன் இந்த வேறுபாடு? எப்படி இந்த நிருபத்தை எடுத்து பார்ப்போம். எப்ரேயர் முதல் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. எப்ரேயர் 1:3 வசனம். உட்கார்ந்தார் என்று இருக்கிறது. அங்கேயே வீற்றிருக்கிறார், உட்கார்ந்தார் என்று சொல்லி இருக்கிறது என்றால் ரட்சிப்பை முடித்து விட்டார். அது முடிந்து விட்டது என்பதை காட்டுவதற்காக உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி உட்கார்ந்தார் நின்றார் என்பதெல்லாம் கடவுளுக்கு பொருத்தமாகவில்லையா? மனிதர் உட்கார்ந்தா நிற்கலாம். அப்போ அந்த சொற்களின் பொருள் என்ன? உட்கார்ந்தார் என்று சொல்லும் பொழுது மீட்பு முடிக்கப்பட்டது. அப்போ முடித்து திருப்தியாய் உட்கார்ந்திருப்பதை காட்டுகிறது. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கையில எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 7:55 அங்க என்ன சொல்லிருக்குது? சரி, அங்க என்ன சொல்லிருக்குது? என்ன பண்றாரு? தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறார். 56 மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்கிறார். அங்கே அவர் நிற்பது தேவானை வரவேற்பதற்காக அல்லது மனிதருக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று இருக்கிறது இல்லையா? எபிரேயர் 7:25 முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவதற்கு நமக்காக விண்ணப்பம் செய்கிறவராயிருக்கிறார், பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார், நின்று கொண்டு மத்தியஸ்தராக இருக்கிறார். ரட்சிப்பை முடித்து வீற்றிருக்கிறார், மத்தியஸ்தராக நின்று கொண்டிருக்கிறார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல கடவுளின் திட்டங்களை நிறைவேற்றுவது அடிக்கப்பட்டவனமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஆகினாலதான் அவர் அந்த புத்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைத்தார். அப்போ இந்த கடவுளின் திட்டங்கள் நிறைவேறுவது எதிர்காலத்தில் யாராலே? கிறிஸ்துவாலே, இயேசு கிறிஸ்துவாலே, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராலே. ஆகினாலதான் அவர் நின்று கொண்டிருப்பதாக காட்டப்படுகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பிதாவானவர். இவர் கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நின்று கொண்டிருக்கிற, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஆக இந்த நிக்கிறது உட்கார்றதெல்லாம் கடவுளுக்கு நிக்கிறது உட்கார்றதெல்லாம் கிடையாது. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட செயலை காட்டுகிறது, ஒரு முக்கியத்துவத்தை காட்டுகிறது. வலது பாரசம் என்ன காட்டுகிறது? அது வல்லமையின், கனத்தின், மகிமையின் இடம். அப்போ தேவனுடைய கனத்தை மகிமையை உடையவராக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அப்புறம் இன்னும் அவர் நின்று கொண்டிருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார்னால அவரை விட இவர் கீழானவர் என்பதல்ல, அப்படி இல்லவே ரெண்டு பேருக்கும் ஒரே ஆராதனை. அதுதான் இங்க பார்க்கிறோம் 5 அதிகாரத்தில். போன வாரத்துல நான் சொன்னேன், யெகோவா சாட்சிகளை இந்த 5 வாசிக்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்தா அவங்க வந்து குறிப்பா அவங்க வசனத்தை மட்டும் எடுப்பாங்க. அந்த வசனத்தை தவிர வேற வசனம் அனைவருக்கும் தெரியாது அவங்களுக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? சரி உட்காருங்க, நம்ம 5 வெளிப்பட்ட விசேஷத்தை வாசிப்போம். சொல்லி வாசித்து காட்டுங்க. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு அதே மகிமை, அதே கனம், அதே மேன்மை பிதாவானவரை போல இருக்கு. அப்போ அவர் தேவன், அவர் தேவனுக்கு கீழானவர் அல்ல என்பது தெளிவாகிறது. பிறகு 6 வருவோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி 2 வியாக்கியானங்கள், கருத்துக்கள் விசுவாசிகள் நடுவில், நல்ல வேதத்தை நம்பும் விசுவாசிகள் சபைகள் நடுவிலேயே உண்டு. ஒன்று என்ன சொல்வார்கள், இதுல கூறப்படுவதெல்லாம் மனித வரலாற்றிலே நடந்து கொண்டே இருக்கும் காரியங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வெற்றி, நடந்து கொண்டே இருக்கும் காரியங்கள். உண்மைதான், இயேசு கிறிஸ்து வருவார், அவர் எல்லாவற்றையும் முழுமைக்கு கொண்டு வருவார் என்பது உண்மை. ஆனால் இங்க சொல்லி இருக்கிறதெல்லாம் மனித வரலாற்றிலே நடந்து கொண்டே இருக்கிறது. மனித வரலாற்றிலே எப்பொழுதுமே ஒரு பாபிலோனை பார்க்கலாம், எப்பொழுதுமே ஒரு எருசலேமை பார்க்கலாம். மனித வரலாற்றிலே சாத்தானுக்கும் கடவுளுக்கும், சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு உபத்திரவும் சபைக்கு உபத்திரவும் இருந்து கொண்டே இருக்கு. ஆக மனித வரலாற்றிலே நடந்து கொண்டே இருக்கும் காரியங்கள் இவை என்று சொல்வார்கள். ஒரு அளவுக்கு அதுலேயும் உண்மை இருக்கு. ஏனென்று சொன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் வரலாற்றிலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும். ஆனா அதே சமயத்துல இது எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் காட்டுகிறது. ஆகினால் இது தீர்க்க தரிசனமாகவும் உள்ளது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம் என்று சொன்னா நிலநடுக்கம் இல்லாம
வரலாற்றில் மனித வரலாற்றிலே காலங்கள் கிடையாது. ஆனா நிலநடுக்கங்கள் அதிகரித்துக் கொண்டு வருவது, என் இன்டென்சிட்டி, பாடுகள் எப்போதும் இருக்குது ஆனா பாடுகள் அதிகரித்துக் கொண்டு வருவது, என் இன்டென்சிட்டி, அது ஆண்டவருடைய வருகையை குறிக்கும் ஒரு அடையாளமா இருக்கு. அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ரெண்டும் உண்மைதான். ஒரு பக்கத்துல பார்த்தா இது எப்பொழுதுமே மனித வரலாற்றில நடைபெறுகிற சம்பவங்களை குறிக்கிறது, இன்னொரு பக்கத்துல இது எதிர்காலத்தையும் குறிக்கிறது, தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்வோமானால் முதல் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக அறிமுகப்படுத்தப்படுகிறார், ஆண்டவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். இரண்டாவது மூன்றாவது அதிகாரங்களிலே சபைகளின் நடுவிலே செயல்படுகிறவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். நாலாவது ஐந்தாவது அதிகாரம் எங்கே, அது வானத்தின் விண்ணுலகின் காட்சியை நமக்கு காட்டுகிறது. அப்போ சிலர் வியாக்கியானப்படுத்துவார்கள், இது சபை மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டதை காட்டுகிற பகுதி, அதற்கு பிறகு உபத்திரவங்கள் ஆரம்பிக்கின்றன. உபத்திரவங்களின் பகுதி எது, மகா உபத்திரவத்தின் பகுதி எது, ஆறாவது அதிகாரம் முதல் பத்தொன்பதாவது வசனம் வரை உள்ள பகுதி உபத்திரவத்தின் பகுதி, ட்ரிபுலேஷன், உபத்திரவத்தின் பகுதி. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது பூமியில உபத்திரவம், ஆறாவது அதிகாரம் முதல் பத்தொன்பதாவது அதிகாரம் வரை. இந்த உபத்திரவத்தின் கால அளவு 7 ஆண்டுகள் என்று குறிப்பிடுகிறார்கள். தானியேல் இதை பற்றி சொல்வதை எடுத்துக்கொள்வோம். தானியேலின் தீர்க்க தரிசனம் 9:24 வசனத்துல 70 வாரங்கள் என்கிற அந்த சொல்லை பாருங்கள். தானியேல் 9:24, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள், தானியேலின் 70 வாரங்கள். இதுல ஒவ்வொரு வாரமும் 7 நாட்கள். அப்போ ஒவ்வொரு வாரமும் 7 ஆண்டுகளை குறிக்கும். இப்போ 62 ஆண்டுகள் கழிந்த பிறகு, 62 வாரங்கள் கழிந்த பிறகு, 62 ஆண்டுகள் அல்ல, 62 ஏழால பெருக்கி அத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகு 26 வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். எதுல இருந்து இது கணக்கிடப்படுகிறது என்று கேட்டால் சிறையிருப்பில் இருந்து இது கணக்கிடப்படுகிறது. அப்போ அதற்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். பிறகு என்ன, 27 வசனம், 1 வாரம் அளவும். அந்த ஒரு வாரத்தை தானியேல் குறிக்கிறாரே, அந்த ஒரு வாரம் தான் உபத்திரவ காலம். உபத்திரவ காலம் 7 ஆண்டுகள். அந்த உபத்திரவ காலத்தையும் 2 ஆக பிரித்து உபத்திரவத்தின் ஆரம்பம், உபத்திரவத்தின் இறுதி, இறுதியிலே அந்த உபத்திரவம் அதிகமாக பெருகி இருக்கும், மகா உபத்திரவமாயிருக்கும். இங்க பாருங்க 27 வசனத்துல, 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார், அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். இப்படி தானியேல் தீர்க்கதரிசனமாக சொன்னது இந்த 6 அதிகாரம் முதல் 19 அதிகாரம் வரை உள்ள பகுதிகளிலே நிறைவேறுகிறது. அதுல 6 முதல் 9 வாரத்தின் முதல் பகுதி 3.5 ஆண்டுகள், 10 முதல் 16 நடுப்பகுதி 14, 15 முதல் 19 அந்த வாரத்தின் இறுதி பகுதி. ஆக இவ்விதமாக அந்த உபத்திரவ நாட்களை நாம் பார்க்கலாம். முதல் பகுதி 6 முதல் 9, 10 முதல் 14 இடைப்பகுதி, 15 முதல் 19 இறுதி பகுதி. இந்த உபத்திரவம் 7 ஆண்டுகள், இந்த உபத்திரவத்தின் முடிவில் ஆண்டவராக இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களோடு வருவார். அப்பொழுதுதான் 1000 வருஷ அரசாட்சி, சாத்தான் கட்டப்படுவது. அதற்கு பிறகு அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிறகு சாத்தான் விடுவிக்கப்பட்டு உலகத்தில் உள்ள பல ராஜாக்களையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களையும் எதிர்க்கிறவர்களையும் ஒன்றாய் கூட்டி சேர்வான். அதற்கு பிறகுதான் ஆர்மகதான் யுத்தம். இந்த ஆர்மகதான் யுத்தத்திலே முழுவதுமாக முறியடிக்கப்பட்ட சாத்தான், பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, சாத்தானும்
அந்தி கிறிஸ்துவும் அவிசுவாசிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள், புதிய வானம் புதிய பூமி என்று இப்படி ஒரு ஒழுங்கை கணக்கிட்டு சொல்கிறார்கள். ஆனா இதுல ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, இதெல்லாம் நாம் மனுஷீகத்தில் நாம் வேதத்தை ஆராய்ந்து வியாக்கியானப்படுத்தி சொல்வதுதான். அதனால இந்த வியாக்கியானத்தை ஏற்றுக்கொள்ளாத அருமையான விசுவாசிகளும் உண்டு. 1000 வருஷ அரசாட்சி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஆண்டு கொண்டுதான் இருப்பார். ஆனால் அவர் வருவார், வந்த பிறகு நித்தியமான ஆட்சியை அவர் நிலைநாட்டுவார் என்று நம்புகிற போதிக்கிற நல்ல விசுவாசிகளும் உண்டு. ஆனால் நான் வேதத்தை அறிந்த மட்டிலே இந்த ஒழுங்கை நான் பின்பற்றுகிறேன். 1000 வருஷ அரசாட்சி, அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு, அதற்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி. சரி, இதை மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது இந்த அதிகாரங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். முத்திரைகள், 7 முத்திரைகள் இதுல நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள். ஆனால் 7 முத்திரைகளை பார்ப்பீர்கள். பிறகு 7வது முத்திரையிலிருந்து 7 எக்காலங்கள், பிறகு 7வது எக்காலத்திலிருந்து 7 கலசங்கள் என்று இந்த ஒழுங்கை பார்க்கலாம். இதை மனதில் வைத்துக் கொண்டா புரிந்து கொள்வது சுலபமாயிருக்கும். அப்போ 7வது முத்திரையை பற்றி விவரமாய் பின்னாலே பார்க்க போகிறோம். இப்போ 6 முத்திரைகளை பற்றி மட்டும் இந்த 6வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் வந்தே உடைக்க கண்டேன். எங்க இருந்து இந்த முத்திரை வந்தது ஞாபகம் இருக்கா? அந்த சுருள், புத்தகம் என்று சொன்னோமே அது சுருள். அந்த சுருள் 7 சுருள்கள், 7 சுருள்களும் சேர்ந்து ஒரு புத்தகம் போல. 7 சுருள்களும் ஒவ்வொன்றும் முத்திரை போடப்பட்ட சுருள்கள். அப்போ ஒவ்வொன்றாக அந்த முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன. அந்த முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். உடைத்தது யாரு? ஆட்டுக்குட்டியானவர். அப்ப பாருங்க, இந்த உபத்திரவங்கள் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றன? கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ். சபை எடுக்கப்பட்டு விட்டது. சபை விசுவாசிகள் இந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்வதில்லை. அப்போ உபத்திரவத்துக்குள் ஆகப்பட்டவர்கள் மற்ற மக்கள் அந்த உபத்திரவத்தை அவர் ஆளுகிறார். சும்மா அவர் அப்படியே விட்டுல, அவர் ஆளுகிறார். ஆட்டுக்குட்டியானவரின் அதிகாரத்தின் கீழ், ஆளுகையின் கீழ் இந்த உபத்திரவங்கள் உண்டு. அப்போ அந்த முத்திரையை அவர் உடைக்கிறார். அப்பொழுது 4 ஜீவநிலை ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார். இப்ப அதை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன புரிந்து கொள்கிறோம்? யோவானை பார்த்து நீ வந்து பார் என்று அழைத்தார்கள் என்று புரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசித்து பாருங்க, முக்கியமா நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல. நீ வா, நீ வா. யாரை பார்த்து சொன்னாரது? இந்த வெள்ளை குதிரை, குதிரையின் மேல் ஏறி இருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறான். நீ வா என்று சொல்வது வந்து பார் என்றல்ல, நீ வா என்று சொல்வது அந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. யோவானுக்கு அல்ல. அப்ப பாருங்க, மொழிபெயர்ப்பிலேயே எவ்வளவு வித்தியாசமான பொருளை கொடுத்து விடுகிறது இல்லையா? சரியானபடி இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், 4 ஜீவன்களில் ஒன்று அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவரை பார்த்து நீ வா என்று இடிமுழக்கம் போந்து சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். இந்த வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவர் யார்? பின்னாலே நாம் பார்க்கும் பொழுது வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவர் கிறிஸ்து. ஆனா இங்கே கிறிஸ்து அல்ல. நல்லா கவனிக்க வேண்டும், இங்கே வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவர் கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவை போலவே இமிட்டேஷன் கிறிஸ்து என்று சொல்லலாம். கிறிஸ்துவை போலவே தோன்றுகிறவர், அதனாலதான் வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறார். ஆனா அந்தி கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். வில்லில் அம்புகள் கிடையாது, வில்லை பிடித்திருந்தான், அம்புகள் இல்லாத வில். அவன் ஒரு கிரீடம், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்கிறவர்கள் யார்? அந்த நாட்களிலே சமாதான காலங்களிலே வெள்ளை குதிரையின் மேல் அவர்கள் பிரயாணம் செய்வார்கள், கோவேறு கழுதையின் மேல் பிரயாணம் செய்வார்கள். ஆகினாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவேறு கழுதையின் மேல் சவாரி செய்தார். ராஜாவாக சவாரி செய்தார், ஆனால் சமாதான ராஜாவாக, சமாதான பிரபுவாக அவர் சவாரி செய்தார் கோவேறு கழுதையின் மேல். வெள்ளை குதிரையும் சமாதானத்தை காட்டியிருக்கு. அப்போ இங்கே அந்தி கிறிஸ்து சமாதானத்தை அளிக்கிறவன் போல் காணப்படுகிறான். இது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சத்தியம். தானியேல்ல கூட உடன்படிக்கை சொல்லியிருக்கிறது இல்லையா? முதல்ல அந்தி கிறிஸ்து யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறான், தெய்வ மக்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறான், அவர்களை ஆதரிக்கிறவனை போல காணப்படுகிறான். பின்னாலேதான் அவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த வெள்ளை குதிரையின் மேல் இருந்த முதல் ஆள்
வில்லை பிடித்திருந்தால் சமாதான அதிபதியாக, சமாதானத்தின் பிரதிநிதியாக வருகிறான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இப்போ இதுலயும் ஒரு வேறுபாடு பாருங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி பின்னாலே வெள்ளை குதிரை மேல் வந்தவர் என்று சொல்லி இருக்கும் பொழுது அவர் கையில வாள் இருந்தது, வில் இல்ல, இங்கே வில். பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் வேறு, இங்கு சொல்லப்படுகிற கிரீடம் வேறு. இங்கு சொல்லப்படுகிற கிரீடம் ஜெயிக்கிறவனுக்கு கொடுக்கிற கிரீடம், இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த கிரீடம். அது அரசனுக்கு உள்ள கிரீடம், அரசனுக்கு சின்னமா இருந்த கிரீடம். அதனாலதான் இது ரெண்டும் வேறுபட்டது என்று சொல்லுகிறேன். பின்னாலே எந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த வெள்ளை குதிரையை? நாம் 19 அதிகாரத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். 19:11 பரலோகம் திறந்திருக்க கண்டே இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். பிறகு அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அப்ப அங்க பாருங்க, அநேக கிரீடங்கள். இந்த கிரீடங்கள் ராஜரீகத்தை காட்டும் கிரீடங்கள். இந்த அந்தி கிறிஸ்துவின் கிரீடத்தை போன்ற ஒரு கிரீடம் அல்ல. பிறகு மறுபடியும் 11 எடுத்துக்கொள்வோம். 11 or 15 ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவுடைய ராஜ்யங்கள் ஆயின என்று சொல்லியிருக்கிற அந்த வசனம், அது எங்க? 15 எந்த வசனமா? 11:15 பார்ப்போம் அந்த வசனத்தை. 11:15 அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்ட. 7 இக்காலம் போதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின என்று சொல்லியிருக்கு. அப்போ அங்கேயும் அவருடைய ராஜரீகம் சொல்லப்படுகிறது. ஆனா 19 அவர் வெள்ளை குதிரையின் மேல் வந்ததை பற்றி இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வெள்ளை குதிரையின் மேல் வந்தவர் வேறு. 13 எடுத்து பாருங்க, 19:13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், வெள்ளை குதிரையின் மேல் உட்கார்ந்திருந்தார், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அதுக்கும் இந்த 6 சொல்லப்படுகிற வெள்ளை குதிரை அவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. கிரீடத்திலே வித்தியாசம். நான் சொன்ன மாதிரி கிரேக்க மொழியில இந்த சொல் ஜெயிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம், அந்த கிரீடம் ஆளுநர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம். அப்போ நிச்சயமா இந்த குதிரை கிறிஸ்துவை காட்டவில்லை, அந்தி கிறிஸ்துவை காட்டுகிற குதிரை. ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார்? இந்த அந்தி கிறிஸ்து எல்லா மக்களையும் ஜெயிக்கிறவனாக மேற்கொள்ளுகிறவனாக வெளிப்படுவதை இங்க பார்க்கிறோம். எல்லா மக்கள் மேலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக அவன் காட்டப்படுகிறான். இது எதை காட்டுகிறது? இந்த உலகம் முழுவதும் ஒரு ஆளுகையின் கீழ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடுத்துக்காட்டுகிறது. எல்லா மக்களையும் சமாதானத்தினாலே, யுத்தத்தினாலே மட்டுமல்ல, சமாதானத்தை எடுத்து சொல்லி சமாதானத்திற்காக நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி உலகத்தை முழுவதும் ஒரு ஆளுகைக்குள் கொண்டு வரும் ஒரு முயற்சி, அதைத்தான் இங்கே எடுத்துக்காட்டுகிறார். ஜெயிக்கிறவனாக ஜெயிப்பவனாக புறப்படுகிறான், சமாதான பிரதிநிதியாக வருகிறான். வில் இருக்கிறது, அம்பில்லை, வெள்ளை குதிரை மேல் வருகிறான். அதை பார்க்கிறோம். பிறகு 3 2 முத்திரையை பற்றி சொல்லியிருக்கு. இந்த முத்திரையில வெளிப்படுவது யார்? யுத்தம். சிவப்பான 2 முத்திரையை உடைத்த போது 2 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். இங்க பார்த்தீர்களா, யோவானை பார்த்து சொல்லவில்லை, 2 ஜீவனானது நீ வா என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டு
அப்போ இந்த குதிரைகள் எல்லாம் யாருடைய கையின் கீழ் இருக்கின்றன? ஆட்டுக்குட்டியானவருடைய ஆளுகையின் கீழ். அதே சமயத்தில் இந்த நான்கு ஜீவன்கள் ஒவ்வொன்றாக அவருடைய உத்தரவின் பேரில இந்த குதிரைகளுக்கு கட்டளை கொடுப்பதை பார்க்கிறோம். முத்திரை உடைப்பது அவர், இந்த கட்டளை கொடுப்பது இந்த ஜீவன்கள். இரண்டாவது ஜீவன் நீ வா என்று சொல்ல சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. சிவப்பான குதிரை எதற்கு அடையாளமா இருக்கிறது? சிவப்பு எப்பொழுதுமே சாவு, வன்முறை இதை எடுத்து காட்டுவது, ரத்தம் சிந்துதலை எடுத்து காட்டுவது. அப்போ சிவப்பான குதிரை என்று சொல்லும் பொழுது இது வன்முறையை எடுத்து காட்டும் ஒரு குதிரை. ஏன் குதிரைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? குதிரைகள் தேவனுடைய செயல்களை எடுத்து காட்டுகின்றன. தேவன் இந்த உலகத்திலே செயல்படுகிறார். அவர் செயல்படுவதற்கு பயன்படுத்துகிற சக்திகள் இவை. அந்தி கிறிஸ்துவையும் கூட அவருடைய ஆளுகையின் கீழ் தான் அவர் பயன்படுத்துகிறார், நியாய தீர்ப்புக்காக பயன்படுத்துகிறார். அதே மாதிரி இந்த சிவப்பு குதிரை யுத்தத்தை காட்டுகிறது. யுத்தத்தின் மூலமாய் அநேகருடைய ரத்தம் சிந்தப்படுவது, யுத்தத்தின் மூலமாய் சாவு ஏற்படுவது, அதை காட்டுகிறது. பாருங்க, இந்த சிவப்பு குதிரையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது யார் கொடுத்தது? ஆட்டுக்குட்டியானவர். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இந்த அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரம்? சமாதானத்தை போடும்படியான அதிகாரம். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க அதிகாரம். அந்த கொலை என்கிற சொல் கூட ஒரு விசேஷமான சொல். வன்முறையிலே மூர்த்தித்தனமாக கொலை செய்யப்படுவதற்கு என்று மொழிபெயர்க்கலாம். அப்போ இது எதை காட்டுகிறது? அந்த உபத்திரவ காலத்துல மக்கள் வன்முறையிலே மூர்க்கத்தனமாக கொலை செய்யப்படுவார்கள். சண்டைகள், யுத்தங்கள், போர்கள் நடைபெறும் பொழுது மூர்க்கத்தனமான கொலை நடைபெறுவதை பார்க்கிறோம். சமாதானம் எடுக்கப்பட்டு விட்டது. சமாதானம் எடுக்கப்பட்டது. அந்த அதிகாரம் இந்த குதிரை உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. முதல் குதிரையில வில் மட்டும் இருந்தது, அம்பில்லாத வில். இங்கே பட்டயம். அப்போ இது கொல்வதற்காகவே இந்த குதிரை வந்ததாக நாம் பார்க்கிறோம். தேவன் இந்த சக்திகளை எல்லாம் தம்முடைய திட்டங்களுக்காக பயன்படுத்துகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றும் சக்திகள் தான் குதிரைகள். அந்தி கிறிஸ்துவண்டு யுத்தம் இன்னுவன். இந்த உலகத்தில் நடைபெறும் யுத்தங்களை எல்லாம் அவன் தம்முடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார். நன்றா கவனிக்க வேண்டும். சிலர் கேட்பாங்க, அன்புள்ள ஒரு கடவுள் இருக்கிறார்னு சொன்னா யுத்தமே இருக்காது ஐயா, சமாதானம் தானே இருக்கும். அப்போ யுத்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொள்வோம். ஹிட்லரை போல ஒரு ஆள் வந்து மலைக்கிறார் திடீர்னு சொல்ல, அநேகரை அப்படியே ஆட்கொள்ளுகிறார், அநேகரை தம்முடைய அடக்குமுறைக்கு கீழே கொண்டு வருகிறார். அப்போ யுத்தமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஹிட்லரை போல ஆட்களை நியாயம் இருக்கிறது எப்படி? தேவனுடைய ஒழுங்குமுறையில அவர் யுத்தங்களையும் பயன்படுத்துகிறார். ஆகினாலே வன்முறையை அவர் ஆதரிக்கிறார் என்று இல்லை. நாம் இருக்கிற உலகம் தலையீடா இருக்கு. இந்த உலகத்துல அநீதியும் அக்கிரமும் மிகுந்து காணப்படுகிறது. அநீதி அக்கிரமத்தையும் தண்டிக்க அவர் இன்னொரு ஆளை எழுப்பத்தான் வேணும், எழுப்பி இதை தண்டிக்கத்தான் வேணும். அப்ப அதுல வன்முறை இருக்கத்தான் செய்யும். அப்போ அவர் இதை பயன்படுத்துகிறார். நேரடியாக அவர் இதுக்கெல்லாம் காரணம் என்று நாம் சொல்ல முடியாது. அவர் அனுமதிக்கிறார், அவர் பயன்படுத்துகிறார். ஹிட்லரை மாதிரி ஒரு ஆள் வந்தா கடவுள் அனுப்பினார் ஹிட்லர் இல்ல? இதி அமீன் கடவுள் அனுப்பினார் இல்ல? அவர் அனுமதித்திருக்கிறார் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற. பிறகு அதே ஆளை நியாயம் தீர்க்கிறார். பின்னாலே பார்க்க போகிறோம் வரலாற்றிலேயே நியாய தீர்ப்பை எப்படி அவர் நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த குதிரைகள் அவருடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றும் சக்திகள். அதுல வந்து யுத்தத்தை பயன்படுத்துகிறார். வன்முறையான மூர்க்கத்தனமான கொலை, சமாதானம் எடுக்கப்பட்டு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு. மூன்றாம் முத்திரை, மூன்றாம் முத்திரை ஐந்தாவது ஆறாவது வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த மூன்றாம் முத்திரை பஞ்சத்தை காட்டுகிறது. பஞ்சத்தை காட்டுகிறது. பஞ்சத்தை காட்டுகிற நிறம் கருப்பு. எப்படி தெரியும் கருப்பு? நான் ஒரு தடவை முன்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விளக்கம் கொடுக்கும் பொழுது வேத வசனங்களை வைத்தே நாம் விளக்க வேணும் இல்லையா? கருப்புன்னா பஞ்சம் தான் சொல்லி நான் சொல்லிடலாம். இப்போ நீங்க கேட்கலாம், எப்படியா அவனுக்கு தெரியும்? வசனமே சொல்லுகிறது. புலம்பல் எடுத்து பாருங்க. புலம்பல் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க. புலம்பல் 5:10.
பஞ்சத்தினாலே எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல கருப்பு நிறம் ஆயிற்றுன்னு சொல்றேன். பஞ்சம் அந்த கருப்பு நிறத்தோடு தொடர்புள்ளதை அங்க பார்க்கிறோம். அப்போ கருப்பு குதிரை பஞ்சத்தை காட்டும் குதிரை. தேவன் இந்த பஞ்சத்தையும் அனுமதிக்கிறார், அவருடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற. இதுல இன்னும் வந்து பாருங்க, ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் மத்தேயுவிலே சொன்னார் இல்லையா, அங்கேயும் இந்த ஒழுங்கை பார்க்கலாம். அவருடைய வருகையின் சமயத்துல நிறைவேற போகிறதாக அவர் சொன்னார். மத்தேயு 24 அவர் வருவதற்கு முன்பாக சம்பவிக்கிற அடையாளங்கள். ஏற்கனவே ஒரு தடவை நம்முடைய வேத ஆராய்ச்சியில நாம் பார்த்துக்கிறோம், மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21, இந்த பகுதிகளில் எல்லாம் கொடுக்கப்படுகிற சம்பவங்கள் எருசலேமின் அழிவையும் குறிக்கும், அதே சமயத்தில் வரப்போகிற கிறிஸ்துவின் வருகையையும் குறிக்கும். ரெண்டும் இதுல இருக்கிறது. ஆகினால எது எருசலேமின் அழிவை குறிக்கிறது, எது கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்லுகிறார், 24 மத்தேயு 24:24, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுந்தி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள கிறிஸ்து வெளிப்படுத்த விசேஷத்துல என்ன பார்த்தோம், வெள்ளை குதிரை, கிறிஸ்துவை போல காட்சி அளிக்கிறவன் வெள்ளை குதிரை, அந்தி கிறிஸ்து. இப்ப பாருங்க, இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம். பிறகு மத்தேயு 24 இன்னும் நாம் என்ன பார்க்கிறோம், மத்தேயு 24 சொல்லப்படவில்லை, லூக்காவை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 21 11 பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் உண்டாகும். பஞ்சங்கள் என்று அங்கே சொல்லுகிறார், அந்த பஞ்சம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. பிறகு 10 லூக்கா 21:10 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், அதுதான் சிகப்பு குதிரை சமாதானம் எடுக்கப்பட்டு. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல கிறிஸ்து வருவதற்கு முன்பாக உள்ள உபத்திரவ காலங்களில் உள்ள சம்பவங்கள் மத்தேயு 24 நம்முடைய வருகைக்கு முன்பாக நடைபெறும் சம்பவங்களாக இயேசு குறிப்பிடுகிறார். ரெண்டுக்குள்ள ஒற்றுமையை பாருங்க, கர்த்தருடைய வசனத்துல அதான் ஒரு விசேஷம். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இருக்காது, ஆனா ஒன்றுக்கு ஒன்று அதிகமான ஒற்றுமை காணப்படும். அப்போ மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 இயேசு சொன்ன அதே அடையாளங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல உபத்திரவ காலத்திலே நடைபெறும் சம்பவங்கள், இயேசுவின் வருகைக்கு முன்பாக நடைபெறும் சம்பவங்கள். இப்போ இந்த பஞ்சத்தை எடுத்துக்கொள்வோம். 5 மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வா என்று சொல்ல கேட்டேன். அப்போ நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தார். இந்த தராசு எதை காட்டுகிறது, நிறுத்து அளவாய் சாப்பிடுவார்கள், விருப்பமானபடி சாப்பிட முடியாது, தாராளமான உணவு கிடையாது, ரேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்து காட்டுகிறது. அளவாய் அவர்கள் சாப்பிட வேண்டும், தராசுல நிறுத்து அளவாய் சாப்பிடுவதை எடுத்து காட்டுகிற ஒரு சூழ்நிலை. லேவியர் ஆகமம் 26:26 இது சொல்லப்படுகிறது, நிறுத்து சாப்பிடுவது. லேவியர் ஆகமம் 26:26 வாசிங்க. பார்த்தீர்களா, 10 ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். பஞ்சத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வசனம். இந்த பஞ்ச வேளையில அப்பம் நிறுத்து கொடுக்கப்படும். அப்போ பஞ்சத்தை குறிப்பது தராசுல நிறுத்து கொடுக்கப்படும் உணவு. 6 ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. ஒரு பணம் என்றால் என்ன பணம், அது ஒரு டெனரியஸ் என்று சொல்லலாம், கிரேக்க மொழியில டெனரியஸ், அதாவது ஒரு நாள் கூலி. ஒரு நாள் கூலி, ஒரு கூலி ஆளுக்கு ஒரு நாள் கூலி ஒரு பணம். 300 பணத்துக்கு இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே யூதா சொன்னான் இல்லையா, அந்த 300 பணம், 300 டெனரியாய், 300 நாட்களே கூலி சம்பளம். அப்போ ஒரு நாளுக்கு வேலை செய்த ஒரு பணம், அதை வச்சு என்ன வாங்க முடியும், ஒரு படி கோதுமை தான் வாங்க முடியும். சாதாரண நாட்களில 8 கோதுமை வாங்கலாம்,
ஆறுல இருந்து எட்டு படி வரைக்கும் வாங்கலாம். இப்ப பஞ்ச வேலை ஒரு படி கோதுமை தான். அந்த ஒரு படி கோதுமை ஒரு ஆளுக்கு சாப்பிடத்தான் போதும். அப்போ ஒரு ஆள் வேலை செஞ்சு ஒரு நாள் பூரா தனக்கு ஒரு நாள் சாப்பாடு அவ்வளவுதான். அதை தாங்க எடுத்து காத்துக்கிறோம், ஒரு படி கோதுமை. ஆனா ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை, பாலி என்று ஆங்கிலத்தில் இருக்கு. இந்த வார்கோதுமை சாப்பிடுறது யாரு? மிருகங்கள். கொள்ளு சாப்பிடுறது இல்லையா குதிரை, அந்த மாதிரி. ஆனா குதிரை சாப்பிடுற கொள்ள மனுஷன் சாப்பிடறான் இல்லையா? அதே மாதிரி பஞ்ச காலத்துல கோதுமை சாப்பிடணும், மனுஷ சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு படி தான். குதிரை சாப்பிடுறது சாப்பிடணும்னா வார்கோதுமை மூணு படி வாங்கி நிறைய சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கு காட்டப்படுகிறது. எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. புரிந்து கொள்ள முடியல இல்லையா? இதுக்கு நாம் வேதத்தின் பின்னணியே பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல மற்ற வசனங்களில பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்ப்பீங்கன்னா, ஓசியா நூலில, எசேக்கியல் நூலில எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு சாதாரணமாய் ஆகாரமாய் கருதப்பட்டது என்னது? தானியம், எண்ணெய், திராட்சை ரசம். அதுல எண்ணெயும் திராட்சை ரசமும் பணம் படைத்தவர்களுக்குரிய உணவு. அப்போ இங்க எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதேன்னு சொன்னா அவை மிகுந்து காணப்படும். எண்ணெயும் திராட்சை ரசமும் ஏராளமா இருக்கும், பணம் உள்ளவனுக்கு ஏராளமா கிடைக்கும். பணம் இல்லாதவனுக்கு தான் ஒரு படி கோதுமை, அதுக்கு மிஞ்சிட்டா கிடைக்க பாத்தீங்களா? அப்ப இந்த சூழ்நிலை என்ன, பணக்காரன் தான் இது பிடிக்காது. அவன் பணத்தை வச்சு சாப்பிட்டுக்கலாம், எண்ணெயும் திராட்சை ரசமும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஏழை மக்களுக்கு பற்றாக்குறை. இன்னும் ஒன்று, பட்டினி இல்லை. இங்க சொல்லப்படுகிற சூழ்நிலை பட்டினி இல்லை, ஆனா பற்றாக்குறை. No starvation but only famine. அப்போ இந்த சூழ்நிலை காணப்படும். இது உலகத்துல எந்த நாடிலேயே காணப்படுகிற ஒரு சூழ்நிலை இல்லையா? அதனாலதான் முதலாவது நான் சொன்னேன், இந்த காரியங்கள் மனித வரலாற்றிலே பல தடவை ஏற்படுகிறவை தான். ஆனா ஆண்டவருடைய வருகை நெருங்கும் பொழுது அதிகமா இதை நாம் காணலாம். ஏழைகள் எளியவர்களாகிக்கொண்டே போவார்கள், பணக்காரர்கள் பணக்காரர்களாகிக்கொண்டே போவார்கள். பணக்காரர்கள் உல்லாசங்களையும் சிற்றின்பங்களையும் அனுபவித்துக் கொண்டே போவார்கள், ஏழைகள் சாப்பிடக்கூட சாப்பாடு உணவில்லாதபடி கஷ்டப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் நினைத்துக் கொள்கிறோம், இதெல்லாம் நம்ம நாட்டுக்குரியதான் இல்ல ஆப்பிரிக்க நாட்டுக்குரியதான் சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, மேல் நாடுகளில் கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கிற மக்கள் உண்டு, வெளியில வருவதில்லை. ஆனா பரந்த அளவுல இருக்கவில்லை, ஆகினாலதான் அது வெளியிலையும் வருவதில்லை. ஆகினாலே உலகத்துல எல்லா பகுதிகளிலும் உள்ள ஒரு நிலை. இது அதிகரித்துக் கொண்டே போகும் என்று நாம் இதை ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது, நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி அதை வீணாக்காது. எதை காட்டுகிறது அது? எண்ணெய் திராட்சை ரசம் பணக்காரர்களுக்கு ஏராளமாக கிடைக்கும், ஆனா ஏழைகளுக்கு தான் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, இல்லைன்னு சொன்னா மூணு படி மூணு படி வார்கோதுமை வாங்கி கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். ஏழாவது வசனம், நாலாவது முத்திரை. நாலாவது முத்திரை எதை காட்டுகிறது? சாவை காட்டுகிறது. எட்டாவது வசனம், ஏழாவது எட்டாவது வசனம், நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வா என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். இந்த குதிரையில் ஏறியிருந்தவன் கையில ஒண்ணும் கிடையாது. முதல் குதிரை வெள்ளை குதிரையில் ஏறியிருந்தவன் கையில என்ன இருந்தது? அம்பு இல்லாதது இல்லையா? ரெண்டாவது குதிரை மேல ஏறியிருந்தவன் கையில பட்டை, மூணாவது குதிரை மேல ஏறியிருந்தவன் தராசு. இங்க ஒண்ணும் கிடையாது, மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை. அது என்ன மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை? அதை சரியானபடி மொழிபெயர்க்க வேண்டுமானால் தோல் உரிக்கப்பட்டது போல, முடியெல்லாம் உதிர்ந்து போன ஒரு நிலை, முடியெல்லாம் உதிர்ந்து போன ஒரு நிலை, அந்த நிலையில் உள்ள ஒரு குதிரை. தோல் உரிக்கப்பட்டது போல, முடியெல்லாம் உதிர்ந்தது போல உள்ள ஒரு குதிரை. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் சென்றது. இந்த மரணம் பாதாளம் என்கிற ரெண்டு சொற்களையும் வெளிப்படுத்த விசேஷத்துல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சாவு பாதாளம், ஆங்கிலத்தில் ஹேடீஸ் என்று சொல்லப்படுவது. சாவு என்று சொல்லும் பொழுது உடலின் அழிவை குறிக்கிறது. சாவு உடலை பாதிக்கிறது. பிறகு உடல் செத்தவுடனே ஆத்மாவும் ஆவியும், ஆழத்துவம் தான் ஆத்மா, பகுத்தறிவு உணர்ச்சி சித்தம் உள்ள ஆழத்துவம் ஆத்மா. ஆவி தேவன் மனிதனுக்கு கொடுத்தது. இந்த ஆத்மாவும் ஆவியுமாக சேர்ந்து
ஆவி வந்து விசுவாசிகளுக்கு உயிர் பெற்றதா இருக்கும், அவிசுவாசிகளுக்கு ஆவி செத்ததா இருக்கும். இவை எங்க இருக்கும்? அதுதான் பாதாளத்தை குறிப்பது. இந்த ஆத்மாவும் ஆவியும் இருப்பது பாதாளம். அப்போ இந்த சாவும் பாதாளமும் என்று சொல்லும் பொழுது உடல், அதே சமயத்துல ஆவி ஆத்மா உள்ளது. மரணம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும், சாவு என்கிற சொல் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பெஸ்டிலன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப சரியான மொழிபெயர்ப்பு என்ன? கொள்ளை நோய். கொள்ளை நோய் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவைகள் சொல்லியிருக்கு யாருக்கு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும், உடலையும் ஆத்மாவையும் கொண்டு போகிற அந்த ஒரு அதிகாரம். எப்படி கொண்டு போவார்கள்? மரணமும் பாதாளமும் சேர்ந்து எப்படி கொண்டு போவார்கள்? முழு ஆலயம் உடல் சாவுக்கு, ஆவியும் ஆத்மாவும் பாதாளத்திற்கு. எப்படி? பட்டயத்தினால, பஞ்சத்தினால, கொள்ளை நோயினால, பூமியின் துஷ்ட மிருகங்களினாலே. பழைய பாட்டை எடுத்து படித்து பார்ப்பீர்களானால் எரேமியா எசேக்கியலிலே தேவன் கொடுத்த நியாய தீர்ப்புகளிலே ஒன்று என்ன? துஷ்ட மிருகமும் கொண்டு போவோம், கொள்ளை நோயும் கொண்டு போவோம், பஞ்சமும் கொண்டு போவோம், பட்டயமும் கொண்டு போவோம் என்று சொல்லி அவர் தம்முடைய மக்களை எச்சரித்திருக்கிறார். அப்போ இது நான்கும் யுத்தத்தின் விளைவுகள், போரினாலே வரும் விளைவுகள். எது? பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள். மனிதர்கள் சாகும் பொழுது துஷ்ட மிருகங்கள், காட்டு மிருகங்கள் ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. அதைத்தான் எடுத்து சொல்கிறார். அவைகளின் மூலமாய் பூமியிலே காற்பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்போ இந்த உபத்திரவங்களிலே வருகிற நியாய தீர்ப்புகளை பாருங்கள், எப்படி ஒவ்வொன்றாக தேவன் இதை அனுமதிக்கிறார், அவருடைய அதிகாரத்தின் கீழ் இவை நடைபெறுகின்றன. சரி, இந்த நான்கும் பூலோகத்தின் காட்சி, மண்ணுலகின் காட்சி. இந்த நான்கு குதிரைகளின் மூலமாக பூலோகத்தின் காட்சியை நாம் பார்த்தோம். இப்போ மற்ற ரெண்டு முத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இது ஒன்று விண்ணுலகின் காட்சி, அடுத்தது விண்ணுலகிலிருந்து பூமியை பார்க்கும் பொழுது உள்ள ஒரு காட்சி. விண்ணுலகின் காட்சி என்ன? ஒன்பதாவது வசனம், ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். விண்ணுலக வாசிகள், பரலோகத்தில் உள்ளவர்கள், இரத்த சாட்சிகள், அவர்களை பற்றியது இந்த ஐந்தாம் முத்திரை. இப்போ இதுல ஒரு கேள்வி, தேவ வசனத்தின் நிமித்தம் சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டார்கள். எப்பொழுது கொல்லப்பட்டார்கள்? உபத்திரவத்தின் பொழுது. அப்போ உபத்திரவ காலங்களிலே விசுவாசிகள் இருந்தார்களா? சபதா எடுத்துக்கொள்ளப்பட்டதே, அப்ப இப்ப யார் இருந்தது என்று கேட்கும் பொழுது, உபத்திரவ காலங்களிலும் கூட கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அப்பொழுது விசுவாசித்தவர்கள், அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். வசனத்து நிமித்தம், சாட்சி நிமித்தம், இந்த ரெண்டையும் பாருங்க, வசனமும் உண்டு சாட்சியும் உண்டு. இந்த ரெண்டு நிமித்தமாக உலகம் துன்புறுத்தும், அந்தி கிறிஸ்து துன்புறுத்துவான், இன்னும் பிசாசின் ஆட்கள் துன்புறுத்துவார்கள். அப்படி கொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்களுடைய உடல் அது எங்கே? சுட்டரிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல கடல்ல தள்ளப்பட்டிருக்கலாம், அல்லது எங்கேயாவது தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். உடல் பற்றி சொல்லப்பட, அவர்களுடைய ஆத்மாக்கள், அவர்களுடைய ஆவியும் ஆத்மாவுமாக அவர்கள் விண்ணுலகிலே இருந்தார்கள். இப்போ இதுல ஒரு சத்தியம், செத்து போன பிறகு உடல் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, மற்றவர்கள் தன்னறிவுள்ளவர்களாக இருப்பார்களா என்ற கேள்விக்கு இங்கே என்ன பதில் சொல்லப்படுகிறது? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். தூங்கிக் கொண்டில்லை அவர்கள், இல்லையா? செத்த பிறகு ஒரு பெரிய மகா தூக்கம் என்று போதிக்கிறார் இல்லையா செவன்த் அட்வென்டிஸ்ட்காரர்கள். அதுக்கு வேதத்தில் ஆதாரம் கிடையாது. அவர்கள் விழிப்போடு தன்னறிவுள்ளவர்களாக, தன் உணர்வு உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இப்போ சிலர் என்ன சொல்வார்கள்? இது வந்து எல்லா காலத்திலும் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களின் பிரதிநிதிகளாக இவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள்.
ஆனால் இது உபத்திரவ காலத்தை குறிக்கும் பகுதி என்று நாம் சொல்லும் பொழுது, உபத்திரவ காலத்திலே விசுவாசித்து உபத்திரவ காலத்திலே கொல்லப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கொல்லப்பட்டவர்கள், சாட்சி நிமித்தமும் வசனத்து நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். இப்போ இதுல ஒன்று நாம் அறிய வேணும், கிறிஸ்துவுக்காக கொல்லப்படுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதா அதிகரித்து கொண்டு வருகிறதா என்றால், ஆராய்ந்து பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, நம்முடைய 20வது நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்ற நூற்றாண்டுகளில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை பார்க்கலாம் அதிகம் என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாக, எல்லா அதிகாரமும் பெற்றவராக இன்றைக்கும் இருக்கிறீர். அன்றைக்கு இந்த சபைகளுக்கு வெளிப்படுத்தின இயேசு இன்றைக்கும் அவிதமாகவே இருக்கிறார். 7 நட்சத்திரங்களை தம் கரத்தில் ஏந்தினவராக, 7 ஆவிகளாக பரிசுத்தாவியானவரை எல்லாம் பூரணத்தோடும் முழுமையோடும் எங்களுக்கு தருகிறவர் இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய ஆண்டவர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இன்னைக்கு படித்த வசனங்களிலிருந்து எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் உண்மையாகவே உயிருள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை நீர் தான் அறிவீர் சுவாமி. செத்து போயிருந்து உயிருள்ளவர்கள் போல நாங்கள் காணப்படலாம், ஆனா உமக்கு தெரியும். ஆகினால நீர் என்ன சொல்கிறீரோ, எதை உணர்த்தி காட்டுகிறீரோ அதுல மனம் திரும்ப எங்களுக்கு நீர் கிருபை தான். ஆரம்ப நாட்களையும் பெற்றுக்கொண்ட செய்திகளையும் அனுபவங்களையும் தொடர்ந்து நினைவிலே வைத்து நாங்கள் உமக்கென்று ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தார் ஆசீர்வதியும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் கரத்துல கொண்டு வருகிறோம். வேலையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கரத்துல கொண்டு வருகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்பும். வருகிற நாட்களிலே, இந்த வாரத்திலே நாங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு தேவையான கிருபையும் வல்லமையும் கட்டளிட்டு இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். பாவமல்லோ கா
நீதம் செய்வே சே.